ஒருத்தர் எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி இருந்தாங்க, வாழ்றப்போ என்னெல்லாம் பண்ணாங்க, அவங்க நல்லவரா இல்லை கெட்டவரான்னு அவங்க இருக்கிறப்போ தெரியாது. ஏன் அவங்க வாழ்கிறப்போ கூட தெரியாது. அவங்க செத்ததுக்கு அப்புறம் அவங்களுக்காக எத்தனை பேர் வந்தாங்க, அவங்கள பற்றி என்ன சொன்னாங்க அப்படின்றதுல தான் இருக்குது. அப்படி எல்லார் மனசுலேயும் இந்த மனுஷன் ரொம்ப நல்லவன்பா, இவனுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னால் ஆக சிறந்த மனிதர் இ ராமதாஸ் அவரை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இ ராமதாஸ் நம்ம நாட்டுக்காக போராடின தியாகி, எத்திராஜ் பிள்ளை, பூங்காவனம் இவங்களுக்கு மகனா பிறந்திருக்காரு. பிறந்ததுல இருந்தே திரைப்படம் மேல காதல்னே சொல்லலாம். அதுல ஸ்கிரிப்ட் ரைட்டர் அவருக்குள்ள வளர்த்துக்கிட்டாரு. அப்படி வளர்த்துக்கிட்டு சென்னைக்கும் வந்திருக்காரு. சென்னையில தன்னோட உறவுக்காரரான மனோபாலா கிட்ட வராரு. எப்படியாச்சும் சினிமால சாதிக்கணும்ன்ற வெறி மட்டும்தான் ராமதாஸ்குள்ள இருந்திருக்கு. காசு பணம்னு எதை பத்தியுமே யோசிக்கல. போராடணும், அவ்வளவுதான். ஜெயிக்கிற வரைக்கும் போராடணும். வெற்றியோ தோல்வியோ அதெல்லாம் விஷயமே இல்லை, ஆனா போராடணும். ஏன்னா அது அவரு உதிரத்திலே இருக்குன்னு தான் சொல்லணும். அப்படி பல போராட்டத்துக்கு பிறகு கிடைச்ச வாய்ப்பு தான் 1981 PS நிவாஸ் டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆன எனக்காக காத்திரும் படத்துக்கு ஸ்கிரீன் பிளே எழுதுறாரு. படம் நல்லாவே போச்சுன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா ப்ரொடியூசர் கோவை தம்பி அறிமுகம் கிடைக்குது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி மோகன் அவங்களையும் சீதாவையும் வச்சு 1000 பூக்கள் மலரட்டும் அப்படின்ற படத்தை எடுக்கிறாரு. படம் பயங்கர ஹிட்ன்னு தான் சொல்லணும். படத்துக்கு இளையராஜா மியூசிக் வேற, சாங்ஸாக இருக்கட்டும், சீன்ஸாக இருக்கட்டும்னு எல்லாமே டாப் நாச்னே சொல்லலாம். இப்படி ஃபர்ஸ்ட் படமே வேற லெவல் ஹிட் அடிச்சு அடுத்த படத்தை எடுக்கிறாரு. இதுல யாரு ஹீரோன்னு பாத்தீங்கன்னா அப்போதைய மக்கள் சூப்பர் ஸ்டார் ராமராஜன் அவர்கள் தான் நடிச்சிருக்காரு. அவரை வச்சு ராஜா ராஜாதான் படத்தை எடுத்திருக்காரு. இதுவும் வேற லெவல் ஹிட்னு தான் சொல்லணும். என்னடா இந்த மனுஷன் இப்படி படம் எடுக்கிறாரேன்னு சொல்லிட்டு அப்பவே பேசிக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அப்படி ஸ்கிரீன் பிளேவை ரொம்ப தரமா அமைச்சிருப்பாருன்னே சொல்லலாம். இப்படி ரெண்டு படமே வேற லெவல் ஹிட் அடிச்சு அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறப்போ எந்த பெரிய ஹீரோக்களுமே இவருக்கு வாய்ப்பு சொல்லலாம். என் படத்துக்கு ஹீரோ எல்லாம் வேணாம், கதைதான் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு மன்சூர் அலிகான வச்சு ராவணன் படத்தை எடுக்கிறாரு நம்ம இ ராமதாஸ் அவர்கள். மன்சூர் அலிகான் வில்லனா பார்த்தவங்க எல்லாருமே நடிகனா பார்க்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. எப்படி சத்யராஜ் சார வில்லனா பார்த்துட்டு ஹீரோவா மக்கள் ஏத்துக்கிட்டாங்களோ அப்படி மன்சூர் அலிகானையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். இப்படி ராவணன் முடிச்சதுக்கு அப்புறமா என்னடா பண்ணலாம்னு யோசிக்கிறப்போ மறுபடியும் அவரை வச்சு வாழ்க ஜனநாயகம் அப்படின்ற படம் எடுக்கிறாரு. ஒரு பொலிட்டிக்கல் பிலிமா இதை ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்திருக்காரு. இப்படி கூட படம் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே திகச்சு போற மாதிரி இந்த படத்தை எடுத்து கொடுத்திருக்காரு ராமதாஸ் அவர்கள். ஏன்னா அவரோட ரைட்டிங் ஸ்கில்ஸ் வந்து அப்படி இருந்திருக்கு. இப்படி டைரக்ட் பண்ண படம் எல்லாமே ஹிட் அடிச்சாலுமே அதுக்கப்புறம் எந்த ப்ரொடியூசரும் இவர்கிட்ட வரலன்னே சொல்லலாம். ஆனா அப்பவும் இவர் போராடுற குணத்தை விடவே இல்லைங்க. கிடைக்கிற வாய்ப்பை எல்லாமே பயன்படுத்திக்கிட்டாரு. 1999 ரிலீஸ் ஆன சுயம்பரம் படத்துக்கு ஒன் ஆஃப் தி டைரக்டராகவும் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம டைரக்டர் மணிவண்ணன் அவர்கிட்ட 6 படத்துக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் ஒர்க் பண்ணிருக்காரு. இப்படி ரைட்டிங் டைரக்ஷன் எல்லாமே பண்ணிட்டு இருந்தாருன்னே சொல்லலாம். இன்னொரு பக்கம் டைரக்ஷன் பண்ணா கூட ரைட்டிங்ல ரொம்பவே ஆர்வம்னு சொல்லலாம். ஹரிகிருஷ்ணன், FIR, அந்தபுரம், எதிரும் புதிரும், சங்கமம், இண்டிபெண்டன்ஸ் டே, நீ இன்றி நான் இல்லை, இப்படி பல படத்துக்கு ரைட்டராகவும் இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா நடிக்கிறதுல ஆர்வம் காட்டியிருக்காரு. அப்படி ஆர்வம் காட்டுறப்போதான் வசூல் ராஜா MBBS, காக்கி சட்டை, யுத்தம் செய், விசாரணை, விக்ரம் வேதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா படத்துலையும் எல்லா நடிகர்கள் கூடவும் நடிச்சிருக்காரு. இப்படி ஒரு டைரக்டரா, ரைட்டரா, ஆக்டரா இருந்த ராமதாஸ் ஜனவரி 23, 2023 இயற்கை எழுதிட்டாருன்னு சொல்லலாம். இவரோட மறைவுக்கு திரைத்துறையில இருந்து முக்கியமான ஆட்கள் எல்லாருமே வந்தாங்க. வந்தவங்க எல்லாருமே இவரை பத்தி என்ன சொன்னாங்கன்னா, ஹீரோயின் விசித்ரா என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே என்ன கிளாமர் ரோலுக்கு கூப்பிட்டாங்க, ஆனா ராமதாஸ் சார் மட்டும் தான் எனக்குள்ள இருக்க நடிகைய பார்த்தாரு. ஒரு ஹீரோயினுக்கு நடிக்க தெரிஞ்சா போதும்பா அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பார்த்தாருன்னு சொன்னாங்க. டைரக்டர் மனோபாலா என்ன சொன்னாருன்னா, 40 வருஷமா நாங்க உயிரா இருந்தோம், எப்படி இவன் என்னை விட்டு போனானே எனக்கு தெரியல, என்னால தாங்கிக்கவே முடியலன்னு கதறி எழுதியிருக்காரு. டைரக்டர் விக்ரமன் என்ன சொன்னாருன்னா, எதையுமே எதிர்பார்க்காம பழகுவாரு, இவரை மாதிரி ஒரு நல்ல மனுஷனை பார்க்கவே முடியாது, அப்படி நான் பார்த்த
நல்ல மனிதர் தான் ராமதாஸ் அவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு டைரக்டர் வெற்றிமாறன். ரொம்ப நல்ல மனிதர், எதையுமே எதிர்பார்க்காம பழகுவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மன்சூர் அலிகான் எதுவுமே பேசாம அப்படியே அழுதுட்டே இருந்தாருன்னே சொல்லலாம். இப்படி சினிமாவில் இருக்கவங்களை எல்லாருமே சொன்ன ஒரே விஷயம், நல்ல மனிதர் எதிர்பார்க்காம இருப்பாரு அப்படின்னு தான். நம்ம சாகிறது எப்படி வேணா இருக்கலாம், ஆனால் நம்ம வாழ்ந்த வாழ்க்கையை நம்மளை பற்றி சொல்லும். இதுதான் ஈ ராமதாஸ் நமக்கு சொல்லிட்டு போன விஷயம். இப்படி யாரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், எந்த செலிபிரிட்டியை பற்றி பயோகிராஃபி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அவங்கள பற்றி நம்ம சேனலில் பயோகிராஃபி பண்ணுவோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.